என் பேர் ஜெயஸ்ரீ, நான் ஒரு சிங்கப்பூரியன். எனக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கு. நான் யாரு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, பல கேள்விகளை கேட்டு நான் பதில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நல்ல நண்பர் எனக்கு வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்போ நம்ம குருஜியோட யூடியூப் நிறைய மெசேஜஸ் பார்த்தேன். அப்போ எனக்கு உள்ள இருந்த கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் கிடைச்சது அந்த யூடியூப்ல பார்க்கும்போது. எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, ஏன்னா வேலை இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு எனக்கு. அப்போ ராத்திரியில் படுக்கும்போது தூக்கம் வராது, டயர்டாக இருப்போம் ஆனால் தூக்கம் வராது. குருஜியோட கிளாஸுக்கு போனேன், மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே இருந்த பல கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சிது. நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சிச்சு. சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் ஏற்பட்டுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு சோலை நீங்கள் சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது அதில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷம், நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் நான் வந்து அனுபவிக்கும்போது இந்த ஃபவுண்டேஷனில் சேர்ந்ததும் இந்த கிளாஸை எடுத்ததுக்காகவும் ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னொரு உயிர் உண்மையாகவே நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்போது நீங்கள் நினைத்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, நம்புங்கள், உள்ளே இறைவன் வந்துட்டாருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க, இறைவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான், குண்டக்க மண்டக்க அன்பு காட்டுங்க. எல்லாருமே பிச்சைக்காரன்ட்டு 100 ரூபா கொடுக்குறோம், 10 ரூபா எடுத்துட்டு மீதி 90 ரூபா கொடுத்துன்னு திருப்பி வாங்குறீங்க. இப்போ நான் கேட்குறேன், யார் பிச்சைக்காரன், உங்களுக்கு ஏன் பயம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை கண்டு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டமான சுச்சுவேஷனையும் தைரியத்தோடு போய் ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணும்போது தான் பெரிய பெரிய பதில்கள் எல்லாம் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. பயந்து ஓடாதீங்க. யார் யாரையோ தலைவன்றீங்க, யார் யாரையோ ஹீரோன்றீங்க, எவனையோ நல்லவன்றீங்க, நல்லவனை கெட்டவன்றீங்க, கெட்டவனை நல்லவன்றீங்க. இப்போ நீங்கள் என்னை நல்லவன்றீங்க, நான் இருக்கிறதுலே மோசமான கெட்டவனா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதனால தான் உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்கன்றேன், இன்க்ளூடிங் மீ. ஒய்? வென் த மைண்ட் சேஞ்ச், த ஆக்டிவிட்டி வில் சேஞ்ச். மனசை கட்டுப்பாடோட பிடியில் வச்சிருக்கிறவன் தான் மாஸ்டர். ஏன்? அந்த மனசை ஓட விடும்போது தான் எல்லா பஞ்சாயத்தும் நடக்குது, ஒவ்வொரு பஞ்சாயத்தும் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் இன் திஸ் வேர்ல்ட், டோன்ட் எவர் ட்ரஸ்ட் எனி ஒன் இன் திஸ் வேர்ல்ட், பிகாஸ் தே ஆர் இன் த ப்ராக்ரஸ், தே ஆர் நாட் மாஸ்டர்ஸ். ஈவன் த மாஸ்டர்ஸ் ஆர் இன் த ப்ராக்ரஸ். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு குருவாகவே இருந்தாலும் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை அவர்கள் இன்னும் முழுமை பெறவில்லை என்று அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ இன்னும் முடிக்க வேண்டிய கொஞ்சம் நஞ்ச பேலன்ஸ் இருக்குது, அதனால தான் பாடியில் இருக்காங்களன்னா இருக்க மாட்டாங்க. அவங்களும் உங்களை மாதிரியே தான், பட் என்னென்னா டைரெக்டாக இறை அனுகிரகத்தில் இறைவனின் தொடர்பில் இருப்பதனால் அவர்களுக்கு வேல்யூ என்பது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருமணம் எனக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கள, இது பெரிய ட்ராமா ஆக்சுவலி. திருமணம் என்பது என்னென்னா உலகத்திலேயே ஒன்றாம் நம்பர் ட்ராமா எதுன்னா இந்த திருமணம் தான், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அதில் அதை பற்றி பேசினா தான் உங்களுக்கு கோபம் எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு நினைப்பு, நம்ம ஒரு புனிதமான ஒரு திருமண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு போகவே இல்லை, இப்போ நீங்கள் அதை விட்டுருங்க. இப்போ நான் அதை பேசினேன்னா எடுத்தோடனே அவுட் ஆயிடுவீங்க. உங்களை நான் கடைசி பாலில் விக்கெட் எடுத்துக்கிறேன். இப்போ ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு விக்கெட்டாக எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த திருமணம்ன்றது ஏன் இப்போ ஏற்பட்ட ஒரு சீரியஸ் ட்ராமா அப்படின்னா, கணவன்கிட்ட ஒரே நாள் இருக்கிற மூடு மாதிரியே ரெண்டாவது நாள் இருக்கீங்க, மூணாவது நாள் இருக்கீங்களா? அன்பு எப்படி ஒரே மாதிரி தானே இருக்கணும், அது எப்படி மாறிக்கிட்டே இருக்குது? இல்லை அவர் சேட்டை பண்ணுறாரு, மாறு சேட்டை பண்ணால் மாறக்கூடாதுல்ல, அதுதான் அன்பு. சேட்டை பண்ணால் மாறுதுன்னா அப்போ மாறக்கூடாதுன்றேன், அப்புறம் அதுதான் அன்புன்றேன். அப்புறம் நீங்கள் என்னங்க? ஒரே புருஷன் ஒரே பொண்டாட்டி அப்படி தானே லீகலி பேசுவோம், மற்றது எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரே புருஷன் ஒரே பொண்டாட்டி, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ண முடியல. எப்படி நான் சொல்கிறத நீ ஏன் சொல்கிற, நீ ஏன் சொல்கிற, நான் ஏன் சொல்லணும், ஏன் சொல்லணும்னு ஏன் அப்படி எனக்கு புரியலையே, ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது? உங்கள் பார்ட்னர் நீங்கள் சொல்கிறத ஏன் கேட்கணும்? சுகமாக இருக்கா அப்படி நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு அதை செய்யும் போது ஹாப்பியாக இருக்கா உங்களுக்கு? எப்படி இருக்குது, என்ன என்ன ஆகுது, எதனால் கேட்கணுன்றீங்க? சரி அப்போ ஏன் முன்னாடியே உட்காந்து ஒரு டீல் பேசிக்க வேண்டியதானே? பாதி நான் செய்வேன், நீ மீதி நீ செய்யினா
பத்து நாள் நான் ஐ மீன் ஒரு பத்து பாத்திரத்தை நான் வந்து விளக்குவேன், நீ கழுவி தொடச்சி வச்சு. அப்படி இல்லை, நான் சம்பாதிக்க போகிறேன், நீ ஃபேமிலியை பார்த்துக்க, நீ குழந்தைய பார்த்துக்க, நீ ஒரு மூணு மாதம் வேலைக்கு போ, இல்லை நாலு மாதம் வேலைக்கு போ, இல்லை சுத்தமாக போகாமல் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போ, பேசுங்க, முன்னாடியே உட்காந்து பேசுங்க, கிளியராக இருங்க. முதல்ல யார் என்ன பார்ட்டை பார்க்க போகிறீங்க? ஃபேமிலின்றது அஃப்கோர்ஸ் 40-50 வருஷம் ட்ராவலு, இந்த 50 வருஷம் ட்ராவலை எப்படி ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு பேசணும், உள்ளே உட்காந்து பேசாமல் எப்படி? இதனால தானே பிரச்சனையே வருது. பேசுனா கேட்க தான் மாட்டார், அப்போ எல்லாமே சரியாக தான் போயிருமே, கேட்காம போகிறது தான் வாழ்க்கை. இருந்தாலும் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எங்க நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேனா? இது எனக்கு புரியலையே, யார் யாருக்கு உபதேசம் பண்ணுறாங்கன்னு. இப்போ நான் கேட்குறேன், நல்லா புரியும், கல்யாணம் நான் பண்ணல, கல்யாணம் யார் பண்ணியிருக்கீங்க? அப்போ நீ பண்ணுவியாடான்னு கேட்குறீங்களா? அப்படி வாய்ப்பு இருந்தால் அது அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்ட்ல இல்லைங்க, இப்போ நீங்கள் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. யார் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? என் மாமனை, என் அத்தையை எதுவும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் அக்காவை எதுவும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? யார் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. யாரோட வாழ்க்கை அது? உங்களோட வாழ்க்கை அது. இந்த வாழ்க்கைக்கு சொல்யூஷன் எப்படி நீங்கள் வெளியிலேருந்து தேடுறீங்க? கல்யாணம் பண்ணாமல் பத்திரிகை வச்சு கூப்பிட்டீங்களா? நீங்கள் கூப்பிடல, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்களா? அனுப்பலை, இன்ஃபர்மேஷனே கிடையாது. எந்த பஞ்சாங்கத்தில் பண்ணேன், என்கிட்ட எதுவும் தேதி எதுவும் குறிச்சிங்களா? குறிக்கல. நான் வருவேன் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நியாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க வரணும், உங்களுக்கு யாராவது ஏதோ ஒன்று பண்ணணுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும் முன்னாடி. இந்த உலகம் அப்படித்தானே இருக்குது. ஆனால் இறைவன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டியான ஒரு ஆள்னு. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கனாவே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புக்கும் இறங்கி வந்துடுவார். இன்னொரு உயிர் உண்மையாகவே நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்போது நீங்கள் நினைத்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, நம்புங்கள், உள்ளே இறைவன் வந்துட்டாருன்னு அர்த்தம். இறைவனாக மாறுறதுனா ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது, அந்த மேஜிக் போய் தொட்டோன்னே நம்ம உடம்புலாம் அப்படியே அப்படி நினைக்காதீங்க, அது அப்படி இல்லை. கருணை காட்ட 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 அந்த குணம் அதிகமாக அதிகமாக உள்ளுக்குள் இறைவன் வந்து விட்டார் என்பது பொருள். வெளியே கருணை வந்து விட்டால் உள்ளே இறைவன் வந்து விட்டார் என்று பொருள். நல்லா புரிஞ்சுக்க, இறைவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான், குண்டக்க மண்டக அன்பு காட்டுங்க எல்லாரும் மேலேயும், ஒரு பிரச்சனையும் வராது. நீ எதிர்பார்ப்போடு அன்பு காமிச்சிங்கன்னா தான் பிரச்சனை வரும். எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு காமிச்சிங்கன்னா எப்படி பிரச்சனை வரும்? வருமா? உங்களுக்கு ஏன் மெயினாக உங்கள் பார்ட்னர் மேலே, உங்கள் ஃப்ரெண்டு மேலே, இவங்க மேலாம் கோவம் வருதுன்னா, எந்த உதவி பண்ணாலும் இல்லை எந்த ஹெல்ப் பண்ணாலும் எப்போ கூட இருந்தாலும் நான் அவன் கூட அந்த டைமில் நான் இருந்தேன்ற ஒரு டேட்டாவை பதிய வச்சுக்கிறீங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் அந்த டேட்டா பதிஞ்சோன்னு இவன் என்னைக்காவது நீ நல்லா பார்த்துப்பான்றது பதிஞ்சிருது. நாளை பின்ன அவன் பிஸி ஆகிட்டாலோ, கண்டுக்க முடியாமல் போயிட்டாலோ கோவம் வருது உங்களுக்கு அவன் மேலே. ஏன்னா நான் பண்ணேன், அவன் பண்ணல. ஏன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உதவி பண்ணுறீங்களா? பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உனக்கு நான் அந்த பொருள் அனுப்புகிறேன், எனக்கு நீ ரிட்டர்ன் பணம் அனுப்பணும், 50% அட்வான்ஸ் கொடுக்கணும், மீதி நான் எல்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசலாம். நண்பனுக்கு உதவி பண்ணுறதுல என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு? தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் ஒரு தான தர்மம் பண்ணுறதுல என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு? பிச்சைக்காரன்ட்ட 100 ரூபா கொடுக்குறோம், 10 ரூபா எடுத்துகிட்டு மீதி 90 ரூபா கொடுத்துன்னு திருப்பி வாங்குறீங்க. இப்போ நான் கேட்குறேன், யார் பிச்சைக்காரன்? ஏ தப்பா எதுவும் கேட்குறேண்ணா நான், நீங்களே பிச்சை கொடுக்குறக்காக போகிறீங்க, பிச்சை எடுக்கிறவன் பிச்சைக்காரன். அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, நீங்கள் ஒருத்தனுக்கு தான் சரி. ஏன்னா உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம், தான தர்மம்லாம் பண்ணணும், சரி ஓகே பண்ணணும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் நல்லா தான் பண்ண வேண்டியதானே. 100 ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டு 10 ரூபா நீ எடுத்துக்க, மீதி எவனையும் கண்டுக்கல, மீதி 90 ரூபா திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ பிச்சைக்காரன்ட்டேருந்து பிச்சை வாங்கின நீங்கள் பிச்சைக்காரனா, இல்லை கோடீஸ்வரன்கிட்டேருந்து பிச்சை வாங்கினா அவன் பிச்சைக்காரனா? எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்ம மனசு அவ்வளோதான் பெருசாக இருக்குன்றேன். புரியுதா உங்களுக்கு? 10 ரூபா கொடுக்குற அளவுக்கு தான் பெருசாக இருக்கு. 10 ரூபா கொடுக்குற அளவுக்கு உங்கள் மனசு விசாலமாகச்சுன்னா அந்த 10 ரூபாய்க்கு அளவை ஏதாவது கொடுப்பார் மேலேருந்து, வாங்கி வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியதான். பெருசாக ஏதாவது வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பெருசாக நீங்களும் உங்கள் மனசை பெருசு பண்ணணும்லாம் முடியாது. புரியுதா? குறுகிய மனதை வைத்துக்கொண்டு எந்த பெரிய காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும்? வெயிட்டேஜ்லாம் தாங்க மாட்டேன். இப்போ இருக்கிற சின்ன மனசு, சின்ன புத்தி, அறிவு இல்லாமல் இருந்தீங்கன்னா பெரிய பெரிய பொசிஷன் போகும்போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அது பெரிய வித்த, பெரிய கலை. அது
ஒரு நிர்வாகம் சரியாக போகணுன்னா பீப்புள் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப மெயின். இருக்கிறதுலே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் என்னென்னா இந்த மேன் பவர் பண்ணுற வேலை தான். ஏன்னா மேன் அப்படின்றதுனா என்னென்னா மனசுன்னு அர்த்தம், அதை மெயின்டனே பண்ண முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை நான் எங்கே போக போகிறேன்னு கேட்காதீங்க. நான் பெரியாள் ஆகணுன்றீங்களா, பெரியாள் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய நிர்வாகம் தானாக வந்துடும். எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க? கெப்பாசிட்டி இல்லை, அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, எப்படி அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை உங்களால் நிர்வாகம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? செய்ய முடியுமா? பெருசாக பெருசாக உங்களால் அது எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. டைமுக்கு போகணும், கொரியர் அனுப்பணுமானுங்க, டைமுக்கு இங்கே வரணுமானுங்க, ட்ராவல் பண்ணணும், சில நேரத்தில் டேட்ஸ் மறந்துடுவீங்க. அப்போ எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள் போடணும். அனுபவம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வாழ்க்கையில் எப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு அனுபவம் வேண்டுமோ அதுபோல் நீங்கள் முக்தி அடைவதற்குன்னு உங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் என்பது அவசியமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் முக்தி அடைவதற்கு நீங்கள் சில சீன்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த சீன்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணாமல் இது முடிக்காமல் உங்களால் இங்கே போக முடியாது. இது எப்போ இதை முடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் இங்கே போக முடியும். இங்கே இருந்துட்டு முடிக்காமே அப்படியே ஜம்ப் பண்ணிடுறீங்கன்னா முடியாது. ஸோ இந்த வாழ்க்கை உங்களுக்கு பல சுச்சுவேஷன்ஸை கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கிளாஸ் முடித்த உடனே நாளையிலேருந்து நிறைய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை இனிமேல் எப்படி பார்க்கணுன்னா, இறைவன் வைக்கும் சோதனையாக ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கணும். மைண்டில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சம்பவத்தையும் எப்படி பார்க்கணும், இறைவன் ஏதோ டெஸ்ட் வைக்கிறாருன்னு பார்க்கணும். சில நேரத்தில் ஜாலி மூடு வேணும்னா அந்த தாட்டை கட் பண்ணிக்கோங்க. ஏன் எப்பயுமே அதே புத்தியில் இருந்தீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. எல்லாத்தையும் டெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சுன்னா அலர்ட்டாகவே இருப்பீங்க, கான்சியஸ்னஸ் அதிகமாக என்டர்டைன்மெண்ட் இருக்காது. என்டர்டைன்மெண்ட் வேணுங்கிறப்ப கட் பண்ணிக்கோங்க அந்த கான்சியஸ்னஸை. வேணான்றப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த ஃபுல் ஃபோக்கஸ் போயிடணும். எந்த ஃபோக்கஸ், இட்ஸ் அ டெஸ்ட். அப்போ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும்போது என்னாகும், இந்த அவேர்னஸோடு அந்த கேர்ஃபுல்லாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான அந்த டெக்னிக் உங்களுக்கு தானாக புரியும். யாரும் சொல்லித்தரவே வேணாம். புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏன் பயம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை கண்டு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, வேற ஒருத்தனோட ஹெல்ப் கேட்குறீங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவனுக்கு ஏதோ எல்லாம் தெரிஞ்சு உட்காந்துருக்கான். அப்படி இல்லை, ஞானம் அடைந்தவர்களுக்கு அந்த நேரம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் பதிலே கிடைக்கும். ஏன்னா அவன் இறைவனோட கணக்கில் இருக்கான். சாதாரணமான ஒரு ஆள், ஒரு இறைவனோட கணக்கில் இல்லாத ஒரு ஆளுக்கு அந்த பிரச்சனைக்கு எப்போ பதில் கிடைக்கும்னா, எப்போ அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணி கூலாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவன் தயார்படுத்திக்கிறானோ, மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுறானோ, அந்த பதில் வந்துடும். அது என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ தயாரான்னு கேட்குது. ஆமாம், நான் தயாருன்னு காமிச்சிட்டிங்கன்னா பதில் கிடச்சிடும். எப்படியும் கிடச்சிடும், ட்ரஸ்ட் மீ. இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டமான சுச்சுவேஷனையும் தைரியத்தோடு போய் ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணும்போது தான் பெரிய பெரிய பதில்கள் எல்லாம் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. பயந்து ஓடாதீங்க. உங்களது பயம்தான் உங்களது மாபெரும் சத்ரு. உங்களது பயம்தான் உங்களது பெரிய கர்மாகாரகன். பயத்தை வச்சு மட்டும்தான் நவகிரகங்கள் உங்கள்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா செத்து போயிட்டால் என்ன பண்ணுவேன்ற இந்த ஒரே கேள்வி, ஐயோ ஆமால செத்துருவன்லன்னு சொல்லி எல்லாத்தையும் பயந்து விட்டுறீங்க. புரியுதா? புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு மாஸ்டர் யுவர் ஃபியர். இந்த பயத்தை முதலில் நிர்மூலமாக்க வேண்டும். ஏன் பயத்தை முதலில் நிர்மூலமாக்க வேண்டும்னா, பயம் மட்டும்தான் நீங்கள் அடைய வேண்டிய எல்லா பெரிய பொருள்களையும் தடுக்குது. அந்த சிந்தனையே சிந்திக்க விட மாட்டேங்குது. அது வேற பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, காதில் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, கர்ம வினைகள்லாம் சீக்கிரம் வேறு அழியுங்கிறாரு, அடுத்த ஜென்மத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் இப்பயே வேறு வருங்கிறாரு, ஆல்ரெடி நம்மளே பிரச்சனையில் இருக்கிறோம், இது வேறு புது பிரச்சனை வருமானலாம் மைண்டு யோசிக்கும், யோசிக்க தான் செய்யும். அது நான் தான் சொல்கிறேன், அதை ஒரு மானம் கெட்டதுன்னு எப்படி எப்படியோ பயமுறுத்தும். தைரியமாக இல்லை, இதை நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆனும், ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ண முடிச்சு தான். இதை இன்றைக்கி பண்ணலனாலும் வேறு என்றைக்காவது பண்ணணும். அதனால் புத்திசாலித்தனமாக நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கே இதுக்குண்டான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்றவன் தப்பிச்சிருவான். ஒரு நம்பிக்கை என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்கு, இது கஷ்டம்தான், ரொம்ப டைம் ஆகும் தான், போட்டு படுத்தி எடுத்துரும், ஃப்ரை பண்ணி எடுத்துரும் உங்களை. லிட்ரலாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கும். ஆனால் ஒன்றை நம்பலாம், டெஸ்டினேஷன் கண்டிப்பாக உங்களை கொண்டு போய் விட்டுரும்.
பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.